श्रीमद्वेदान्तरामानुजयति कृपयारङ्गिणीन्यस्तभारं तत्सम्प्राप्तागमान् तद्वितयमनुगणं शिष्टता पूर्णमग्र्यं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रवन्तं सत्वस्थं श्रीवराहं यतिवरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसीरुगभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवासयोगीश्वरः गुरुपदयोरर्पितस्वात्मभारं श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं श्रीरङ्गेशपदे समर्पितभरं श्रुत्यन्तरामानुजश्रीयोगीन्द्रगुरुत्तमेन यमिनः श्रुत्यन्तविद्यात्मनः प्राप्तश्रुत्यवदं सयुग्महृदयं श्रीवासरामानुजात् श्रीश्रीवासमुनीन्द्रदेशिकमणिं श्रेयो निधिं संश्रये श्रीमान् वेङ्कटनाचार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। அதாவது சுவாமி ஆளவந்தார் அருளி செய்த சதுஷ்லோகி அப்படின்ற நான்கு ஸ்லோகங்கள் கொண்ட பிராட்டியினுடைய அதாவது மகாலட்சுமி தேவியோட பிரபாவத்தை சொல்லக்கூடிய அந்த ஸ்தோத்திரத்துக்கு ஒரு தனியன்னு சொல்லக்கூடிய ஆளவந்தாரை பற்றின மூன்று தனியன்கள், அந்த மூன்று தனியன்களையும் கிரமேண பார்த்துட்டு இப்போ முதல் ஸ்லோகம் ஆளவந்தார் அருளி செய்த சதுஷ்லோகியில் முதல் ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி ஷையாசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன்மோகினி பிரம்மேஷாதி சுரவிரஜ சதயித ஸ்வத்தாச தாசீகணா ஸ்ரீரித்யேவ ச நாமதே பகவதி ப்ரூம கதம் துவாம் பயம் அப்படின்றது முதல் ஸ்லோகம். இப்போ இந்த முதல் ஸ்லோகம்ன்றத ரெண்டு உபன்யாசமாக பிரித்து பார்க்க போகிறோம். ஏன்னா ஸ்லோகம் வந்து நான்கு வரிகள் இருக்கிறதுனால ரொம்ப அதிகமான விஷயங்களை வந்து பாகவதால் கூட தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு காரணத்தினால ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் ரெண்டு ரெண்டு உபன்யாசமாக பிரித்து பண்ண போகிறது. அதனால் வந்து ஒரு ஸ்லோகத்தில் எவ்வளவு கருத்துக்கள், அதாவது எவ்வளவு பூர்வாச்சாரியர்கள் சொன்ன கருத்துக்களை அடியனால் சொல்ல முடியுமோ அதை எல்லாத்தையும் சொல்ல பார்க்குறேன். அதாவது இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்ல போகிறதுன்றதுக்கு முன்னாடி சுவாமி தேசிகனானவர் இந்த நான்கு ஸ்லோகத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். அதாவது உபனிஷத் அப்படின்றது பற்பல உபனிஷத்துக்கள் வேதத்தில் உண்டு. அவை எல்லாம் பெருமாளை காண்பிச்சு கொடுக்கறது, யார் பரமாத்மான்னு சொல்கிறதா தான் உபனிஷத்தினுடைய காரியம். ஏன்னா யார் பரமாத்மான்னு தெரிஞ்சால் தான் அவனை அடைய முடியும், அவனை அடைந்தால்தான் இந்த துக்கமான வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு நிரந்தரமாக எம்பெருமானுடைய திருவடியை அடைய முடியும். அப்போ அதற்கு உபனிஷத் வேதம்தான் வழி. ஏன்னா பிரத்யக்ஷத்தில் பெருமாளை சேவிக்க முடியல, அனுமானத்தினால எதையும் தெரிஞ்சுக்க முடியாது. ஓ இப்படி இருப்பானோ அப்படி இருப்பானோ, இவன் பெருமாளாக இருப்பானோ இப்படிப்பட்டவன் பெருமாளாக இருப்பானோன்னு அனுமானத்தெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ எது பிரமாணம் அப்படின்னா, வேதாத்து சாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத்பரம்னு வியாச பகவான் சொன்ன விஷயம். அதனால் வேதம்தான் எல்லாத்திலையும் உயர்ந்த சாஸ்திரம். அப்போ அந்த சாஸ்திரம், அதாவது நம்மளெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய அந்த வேதம் எப்படி வந்து இந்த உபனிஷத்து மூலமாக பற்பல உபனிஷத்துக்கள், ஒரு உபனிஷத்து ரெண்டு உபனிஷத்துன்னு இல்லை, பற்பல உபனிஷத்துக்கள் மூலமாக யார் பரமாத்மான்னு சொல்கிறது. இது என்ன சுவாமி இத்தனை விஷயம் சொன்னால்னா எப்படி நாங்கள் பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரலாம். அதுக்காக தான் வியாச பகவான் என்ன பண்ணார், பிரம்மசூத்திரம் பிரம்மசூத்திரம்னு ஒன்று பண்ணார். பிரம்மசூத்திரம்னா ஒன்றும் இல்லை, இந்த உபனிஷத்தாகிற பெரிய கடலில் உள்ள பூந்து முத்தை எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டார். அதில் ஒரு 545 முத்துக்களை ஒரு மாலையாக்கினார், அதுக்கு பிரம்மசூத்திரம்னு பேர். வேறு ஒன்றும் இல்லை, இந்த உபனிஷத்தினுடைய ஆழமான கருத்துக்களை எல்லாத்தையும் எடுத்து சூத்திரங்களாக பண்ணார். அந்த சூத்திரங்கள் 545 சூத்திரங்கள். சூத்திரங்கள்னால் சின்ன சின்ன வாக்கியங்களாகட்டும் இருக்கும், சின்ன சென்டென்ஸ் மாதிரி இருக்கும். அப்படி சூத்திரங்களை பண்ணார். அது ஒரு 545 சூத்திரங்கள் உபனிஷத்தினுடைய கருத்துக்களாக பண்ணப்பட்டது. இப்போ எதுக்கு சுவாமி இந்த உபனிஷத் கருத்துக்களை தெரிஞ்சுன்னு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தெரிஞ்சுட்டால் தான் யார் பரமாத்மான்னு தெரிஞ்சிக்கவே முடியும். அப்போ பரமாத்மாவை தெரிஞ்சிக்க வேண்டிய
அந்த உபனிஷத்தினால சொல்லப்பட்ட விஷயங்களை சூத்திரமா பண்ணி வச்சுட்டேன். அப்ப உபனிஷத்துல சொன்ன எம்பெருமான் இந்த சூத்திரங்கள்ல தான் சொல்லப்படுறேன். இந்த உபனிஷத் மொத்தம் 4 அத்தியாயங்களாக பிரிக்கப்படுறேன், 4 சாப்டர்ஸ். இந்த 4 சாப்டர்ஸ்ல ராமானுஜர் இந்த சூத்திரங்களுக்கு பாஷ்யம் பண்ற, அதற்கு ஸ்ரீ பாஷ்யம்னு பேர். எதற்காக உபனிஷத்தை சூத்திரமா பண்ணார் வேதவியாசர், அந்த சூத்திரங்களுக்கு ராமானுஜர் உரையிட்டார், அதாவது அதுக்கு கமெண்ட்ரி எழுதினார், அதுக்கு ஸ்ரீ பாஷ்யம்னு பேர். அந்த ஸ்ரீ பாஷ்யம் மொத்தம் 4 அத்தியாயங்கள் கொண்டது. முதல் அத்தியாயம் சாதனா அத்தியாயம்னு பேர். எம்பெருமான் தான் இந்த அனைத்து உலகிற்கும் காரணம் அப்படின்றத காண்பிக்கக்கூடியது முதல் அத்தியாயம். இரண்டாம் அத்தியாயம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவிரோதாத்தியாயம்னு பேர். அவிரோதாத்தியாயம்னா ஒரு பந்தக்காலை நடுறோம், நட்ட பந்தக்கால் சரியா இருக்கான்னு அதை ஆட்டி பார்க்கறது இல்லையா, அந்த மாதிரி நாம் முதல் அத்தியாயத்தில் ஸ்தாபிச்சவன் யாரோ அந்த எம்பெருமான் எதையினாலும் எந்த ஒரு வேற ஒரு விஷயத்தினாலேயும் மறுக்க முடியாதவன் காண்பிக்கிறது இரண்டாவது அத்தியாயம். அதாவது பெருமாள் வேதத்தினாலே நன்றாக நிரூபிக்கப்பட்டான் முதல் அத்தியாயத்தில். இரண்டாவது அத்தியாயத்தில் எந்த யுக்தியை கொண்டும் வேற எந்த எந்த விஷயங்களை கொண்டும் எம்பெருமானை அசைச்சு பார்க்க முடியாது அப்படின்றத ரெண்டாவது அத்தியாயம் சொல்கிறது. மூணாவது அத்தியாயம் எப்பவும் போல இப்படிப்பட்ட எம்பெருமானை நாம் அடைய வேண்டிய வழியை சொல்கிறது. நாலாவது அத்தியாயம் அடைந்தால் வரக்கூடிய பலன். இதுதான் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய 4 அத்தியாயங்கள். இதுதான் ஸ்ரீபாஷ்யம்னு சொல்லப்படுறது. இப்போ எதுக்காக இப்போ இந்த விஷயங்களை இங்கே சொன்னேன் அப்படின்னா, ஆளவந்தார் அருளி செய்த இந்த சதுஷ்லோகியானது பிராட்டியும் இந்த 4 விஷயங்களும் உடையவள்னு காண்பிக்கிறது. என்ன சுவாமி 4 விஷயங்கள்? முதல் விஷயத்தினால இந்த உபய விபூதிக்கும், உபய விபூத்தினா ஒன்று ஸ்ரீவைகுண்டமாகிய இருக்கக்கூடிய நித்திய விபூதி, அதாவது அபராஜிதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீவைகுண்டம், யாருனாலேயும் ஸ்ரீவைகுண்டத்தை கலக்க முடியாது. அப்படி அயோத்தியா அபராஜிதா ஸ்ரீவைகுண்டம் நித்திய விபூத்தின்னு சொல்லக்கூடிய கலங்கா பெருநகரம், அதை யாருனாலையும் கலக்க முடியாத, அதற்கும் பிராட்டியானவள் தலைவி. அதே போல இந்த லீலா விபூத்தின்னு சொல்லக்கூடிய இந்த விபூதி, அதாவது நாம் இருக்கக்கூடிய இந்த உலகம், இந்த மாதிரி பற்பல பிரம்மாண்டங்கள் இவற்றுக்கும் பிராட்டி தலைவி. அதாவது அனைத்து உலகில் இருக்கக்கூடிய அறிவுள்ள வஸ்துக்கள் அறிவற்ற வஸ்துக்கள்னு எல்லாமே பிராட்டியோடு சேர்ந்த பெருமானுக்கு அதீனம் அப்படின்னு காண்பிக்கிறது. இதுதான் சுவாமி இப்போ இந்த விஷயம். அதாவது என்ன காண்பிக்க வந்தார்? முதல் ஸ்லோகத்தினால, அதாவது 4 ஸ்லோகங்கள், 4 ஸ்லோகங்களில் முறையே முதல் ஸ்லோகத்தினால இந்த உபய விபூதியும் பிராட்டிக்கு அதீனம், அதாவது இந்த லீலா விபூத்தின்னு சொல்லக்கூடியதும் நித்திய விபூத்தின்னு சொல்லக்கூடிய வைகுண்டமும், அதாவது மகாலட்சுமிக்கு எம்பெருமானோட சேர்ந்த மகாலட்சுமிக்கு அதீனம். அதே மாதிரி இரண்டாவது ஸ்லோகத்தினால என்ன சொல்ல வந்தார்? முதல் ஸ்லோகத்தினால எது ஸ்தாபிக்கப்பட்டதோ அது எந்த யுக்தியை கொண்டும் எந்த வேறு பிரமாணாந்தரங்களை கொண்டும், அதாவது மற்ற யுக்திகளை எல்லாம் கொண்டு லாஜிக்ஸ் எல்லாம் கொண்டு அசைச்சு கூட பார்க்க முடியாது பிராட்டியை. பிராட்டி தான் ஜெகத் காரணம், ஜெகத் உலகிற்கு காரணமாக இருக்கா அப்படின்றத யாரும் அசைச்சு பார்க்க முடியாது. இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது ஸ்லோகம் என்ன? அப்படிப்பட்ட பிராட்டியை நாம் சரணாகதி செய்து அடைய வேணும் அப்படின்னு மூணாவது விஷயம். நான்காவது விஷயம், அப்படி அடைந்தால் வரக்கூடிய பலன். இதுதான் இந்த சதுஷ்லோகியினுடைய அமைப்பு. அப்போ பாருங்கோ ஸ்ரீபாஷ்யத்தை எப்படி அமைக்கப்பட்டிருக்கோ, அதாவது வேதவியாச பகவான் எப்படி சூத்திரங்களை அமைச்சாரோ, ஸ்ரீபாஷ்யத்தில் ராமானுசரானவர் எப்படி பாஷ்யத்தை அருளி செய்தாரோ, அது இந்த சதுஷ்லோகியின் 4 ஸ்லோகங்களை அழகாக காண்பிச்சு கொடுக்கறது. அப்போ ஆளவந்தார் தான் ராமானுஜருக்கு பாத்து போட்டிருக்காருன்றது உங்கள் எல்லாருக்கும் ஈஸியாக தெரியுது. பாருங்கோ, ஆளவந்தார்ன்ற ஞானாச்சாரியர் இல்லைன்னா ராமானுஷர்ன்ற ஒரு பெரிய பெரிய பிம்பம் நம்ம முன்னாடி இன்னைக்கு, காரே கருணை ராமானுஷா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர்னு சொல்கிறோமே, அப்படிப்பட்ட ராமானுஷருக்கு அனைத்து வகையிலையும் காரணமாக இருந்தவர், அனைத்து விஷயங்களையும் அவருக்கு அனுகிரகம் செய்தவர் ஞான ஆச்சாரியரான ஆளவந்தார் அப்படின்றது இந்த 4 ஸ்லோகங்களை வச்சே சொல்லிடலாம். இப்போ பாருங்கோ, 4 ஸ்லோகங்கள், ராமானுஷர் பண்ண 4 அத்தியாயங்கள், இது முதல் விஷயம். இன்னைக்கு விஷயம் என்ன? காந்தஸ்தே புருஷோத்தமஹா பணிபதிஹி ஷையாசனம் வாகனம் வேதாத்மா விககேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன்மோகினி இப்படின்ற இந்த 2 வரிக்கான
அர்த்தங்களை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மொத்தம் நான்கு வரி கொண்ட ஸ்லோகத்துல இந்த இந்த முதல் ஸ்லோகம் என்னத்தை காண்பித்து கொடுக்கிறது, இந்த மொத்த உலகம் எம்பெருமானுக்கு எப்படி அடிமையோ, அதாவது எம்பெருமானுக்கு எப்படி சேஷமோ, அந்த மாதிரி பிராட்டிக்கும் சேஷம் அப்படின்னு காண்பிக்கிறது. அதாவது பிராட்டி இந்த எம்பெருமானும் பிராட்டியும் சேர்ந்து இந்த உலகிற்கு நாயகன் நாயக்கியா விளங்குறா அப்படின்னு காண்பிக்கப்படுறது. இதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னா வேதம் சொல்றது, ஈஸ்வரீகும் சர்வபூதானாம் அப்படின்னு ஸ்ரீ சூக்தம் சொல்றது. அனைத்து பூதங்களுக்கும் ஈஸ்வரி அப்படின்னு காண்பிக்கப்படுறது. அப்ப ஈஸ்வரின்றதுனால பிராட்டியினுடைய அந்த ஜகத் காரணத்துவம், இந்த உலகிற்கெல்லாம் அவள் தலைவியா நிக்கிறதும், இந்த உலகிற்கான காரணம் படைப்புக்கு காரணமா இருக்கிறதும் நன்றா தெரியுது. எப்படி எம்பெருமானோ அதே போல பிராட்டி. என்ன சுவாமி, பெருமாள் மாத்திரம்தான் காரணம்னு வேதம் சொல்றது, நாராயணன் ஒருத்தன் தான் காரணம், ஏகோகவை நாராயண ஆசித்து அவன்தான் திருப்பி உலகத்தை உண்டு பண்ணான்னு ஒரு இடத்துல சொல்றது, இன்னொரு இடத்துல என்னடானா நீங்க பிராட்டின்றேன். அப்ப ரெண்டு பேரா? அப்ப ரெண்டு பேர் இருக்குன்னு வேதம் சொல்லவே இல்லையே, ஒருத்தன் ஒருத்தன் தானே சொல்றது. நீங்க ரெண்டு பேர்னு சொல்றீங்களே அப்படின்னா, இதுக்குதான் நமக்கு ஆழ்வார் தேவைப்படுற, ஒன்றொடியாள் திருமகளும் தானுமாகி ஒரு நினைவு அப்படின்னு தேசிக நாடகம் எடுத்து காண்பிக்கிற ஆழ்வாரும், ஒன்றொடியாள் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப, அதாவது பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்த ஒரு தத்துவம் அப்படின்னு எடுக்கிறார். இத ரொம்ப அழகா காண்பித்து கொடுக்கக்கூடிய ஒரு பாசுரத்தை தேசிகன் அமைக்கிறார். திருநாரணன் என்னும் தெய்வமும் சித்தும் அஜித்தும் என்று பெருநான் மறைமுடி பேசிய தத்துவம் மூன்றிவை கேட்டு அப்படின்றார். அதாவது என்ன சுவாமி, ராமானுஜர் என்ன பிலாசபியை ஸ்தாபிச்சார் அப்படின்னு எல்லாரும் கேட்டேன்னா ரொம்ப சுலபம். என்ன, நான் திருநாரணன் என்னும் தெய்வமும் ஸ்ரீனிவாசன் தான் எங்களுக்கு பரமாத்மா, சித்தும் அஜித்தும் என்று, அதாவது அறிவுள்ளது அறிவற்றது. அப்ப இந்த மூணு விஷயம்தான் மொத்தமே இந்த லோகத்திலேயே நீங்க மொத்தம் பார்த்தேன்னா மொத்த பிலாசபிலையும் இந்த மூணு விஷயம்தான் இருக்குன்னு காண்பிக்கிறேன். பெருநான் மறைமுடி பேசிய, இதுதான் சுவாமி வேதத்துல எல்லா வேதத்தின் உபனிஷத்துகள்லையும் இதுதான் சொல்லப்பட்டது. பெருநான் மறைமுடி பேசிய தத்துவம் மூன்றிவை கேட்டு. இப்ப ரொம்ப சுலபமா போயிட்டு பாருங்க, மொத்தம் மூணு தத்துவம். ஒன்னு பிராட்டியோட சேர்ந்த எம்பெருமான் ஒரு தத்துவம், இரண்டாவது சேத்தனமா இருக்கக்கூடிய அறிவுள்ளதா இருக்கக்கூடிய ஜீவர்கள், மூன்றாவது அறிவற்றதா இருக்கக்கூடிய இந்த ஜட வஸ்துக்கள், அதாவது அறிவற்றதா இருக்கக்கூடிய அனைத்துமே. இந்த உடம்பு கூட அறிவற்றதுதான் சுவாமி, உடம்புல உள்ள இருக்கிற ஆத்மா அறிவுள்ளவன், ஆனா உடம்பு அறிவற்றது. அதே போல பெஞ்சு டேபிள் இத்தியாதிகள்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் அறிவற்ற வஸ்துக்கள். அப்ப அறிவுள்ளது அறிவற்றது எம்பெருமான் அப்படின்னு காண்பிக்கிறது. இப்ப இதனால என்ன கிடைச்சது அப்படின்னா, பிராட்டிக்கு இந்த அனைத்து உலகும் அவளுக்கு கீழமைப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சது. இப்ப ஸ்லோகத்தை பார்ப்போம். காந்தஸ்தே புருஷோத்தமஹா பணிபதிஹி ஷையாசனம் வாகனம் அப்படின்ற புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லும் பொழுதே இன்னைக்கு பாசுரம் ஞாபகம் வருது, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேறுபாடி அப்படின்னு சாய்க்கிறா பாருங்க ஆண்டாள். எப்படிப்பட்டவன் எம்பெருமான் அப்படின்னா, ஆண்டாள் வாமனாவதாரத்தில் ஈடுபடுறா. எம்பெருமான் திருவிக்கிரமன் இந்த உலகங்களையெல்லாம் அளந்து இந்திரனுக்கு வந்து ஏற்பட்ட சோகத்தை நிவர்த்தி பண்ணி மகாபலி கிட்ட யாசகம் வாங்கி இந்திரனை ரட்சித்து கொடுத்தான். அப்படிப்பட்ட உத்தமனுக்கு மனைவியா இருக்கக்கூடியவள் அப்படின்னு காண்பிக்கப்படுறது. எப்படி காந்த அப்படின்னு அந்த சப்தத்தினால தே கா, அதாவது காந்தஸ்தே புருஷோத்தமாக தானே ஆரம்பிக்கிறது, அதுல புருஷோத்தமஹா தே காந்தஹா அப்படின்னு, அதாவது மனதிற்கேற்ற மணாளன். பிராட்டிக்கு எப்படிப்பட்டவன்னா பெருமாள் மனதிற்கேற்ற மணாளனா இருக்கிறது. அதாவது சீதையை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது ஜனகர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, எல்லா வகையிலையும் உனக்கு பொருத்தமா இருக்கக்கூடியவள் இந்த சீதை அப்படின்னு. சக தர்ம சரீதவ, நீ என்னென்னலாம் தர்மத்தை அனுஷ்டிப்பியோ, நீ ராவண சம்ஹாரம், அதாவது அதெல்லாம் மகான்களுடைய வாக்குல நேரா விஷயங்கள்லாம் வராது. ஜனகருக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, பின்னாடி பெருமாள் பெரிய காரியத்துக்காக அவதரிச்சிருக்க, ராவண சம்ஹாரம் பண்ண போற, அதுக்காக பிராட்டி உபயோகமா இருப்பா. சக தர்ம சரீதவ, அதாவது நீ என்னென்ன தர்மங்களை செய்ய போறியோ, என்ன தர்மம் செய்யப்பட போறது, இந்த உலகங்களை எல்லாம் காக்க வேணும்ன்ற தர்மம், தேவர்களை காக்க வேணும்ன்ற தர்மம், சாதுக்களை காக்க வேணும்ன்ற தர்மம், தன் அன்பர்களை காக்க வேணும்ன்ற தர்மம், இப்படி தர்மங்களை எல்லாம் எம்பெருமான் பண்ண போறதுக்கு யார் காரணமா இருக்கா? பிராட்டியும் சேர்ந்து பெருமாளோட காரணமா இருக்கா அப்படின்றது தெரியறது. அப்படி இருக்கக்கூடிய
இரண்டு பேருக்கு இருக்கக்கூடிய அந்யோன்யம் காண்பிக்கப்படுறது. எங்க பெருமாளை சொன்னாலும் பெருமாளை மாதவன்னு ஸ்ரீதரன்னு தான் வேதங்கள்லையும் சொல்றது, மற்ற இடங்கள்லையும் சொல்லப்படுறது. அப்படின்றதுனால என்ன தெரியறது அப்படின்னா, எப்பொழுதும் பிரியமான மணவாளனை பிராட்டி கொண்டு இருக்கா அப்படின்னு தெரியுது. இதனால என்ன ஸ்தாபிக்கப்படுறது, உலகிற்கெல்லாம் எம்பெருமான் பிராட்டியோட சேர்ந்து காரணம் ஆகிறான் அப்படின்னு முதல்ல தெரியப்படுறது. அடுத்தது பணிபதிஹி அப்படின்னு ரெண்டாவது வார்த்தை. அந்த பணிபதிஹின்றதுனால என்ன தெரியறது அப்படின்னா, நித்திய விபூதிக்கு பிராட்டியும் தலைவி அப்படின்னு தெரியப்படுறது. அதாவது நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், பிராட்டியும் தலைவி பெருமானும் தலைவன்னா அப்ப ரெண்டு பேரா அப்படின்னு எப்பவும் நமக்கு தோணிகிட்டே இருக்கும். சுவாமி ஆத்துல தம்பதிகள் இருக்கா, கணவன் மனைவி, கணவனும் மனைவிக்கும் சேர்ந்து எல்லா சொத்துக்களும் பொது, சொத்துக்கள் பொதுவாக இரண்டு பேருக்குமே அடிமை. அவளுக்குள்ள அவ பிரிச்சுக்கிறான் எந்த எது எது யார் யாருக்குன்னு. இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஆத்துல ஒரு கோல்டன் வாட்ச் இருக்கு, அந்த கோல்டன் வாட்ச் யாருக்கு சொந்தம் அப்படின்னா, கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் சொந்தம் தான். ஆனா அந்த வாட்ச் வந்து புருஷாளுக்கு கட்டிக்கிற மாதிரி இருக்குன்னா கணவன் எடுத்து அணிந்து கொள்வான். அதே போல ஒரு தோடு இருக்குன்னு வச்சுப்போம், அந்த தோடு இரண்டு பேருக்கும் சொந்தம் தான், ஆனா அந்த தோடை யார் அணிந்து கொள்வாள், மனைவி அணிந்து கொள்வாள். அதனால அவளுக்குள்ள அவ பிரிச்சுக்கிறா அப்படின்னு இது பட்டர் ரொம்ப அழகா சாதிக்கிறார். அதாவது அவர்களுக்குள்ள அவர்கள் பிரிச்சின்றது அப்படின்னு பட்டருடைய திருவுள்ளம். இதெல்லாம் வந்து ரொம்ப வேதத்துல ரொம்ப அழகா காண்பிக்கப்படுறது. எப்படி அப்படின்னா, வேதத்துல பிராட்டியை பிரித்து தனியா சொல்லலைன்னு பட்டர் சாய்க்கிறார். அதாவது வேதத்துல நீங்க கேட்கலாம், வேதத்துல ஒரே நாராயணன் விஷ்ணு வாசுதேவன், நாராயணன் விஷ்ணு வாசுதேவன் இருக்க, ஒரு இடத்துல கூட ஸ்ரீனு வரவே இல்லையேன்னு நமக்கு தோணிடும். ஆனா பிராட்டியை பத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்ற, தது அந்தர்பாவாத்வாம் ந பிருதக் அபிதத்தே ஸ்ருதிரபி. அதாவது பிராட்டியை வேதம் தனித்து கூறவில்லை, அதாவது எம்பெருமானோட சேர்த்து சேர்த்தே சொல்லிடுத்தோ, அதனால தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சாய்க்கிற. அதனால புருஷோத்தமனான எம்பெருமானுக்கு எப்பொழுதும் அனுரூபையாக அவன் என்ன செய்யறான், அவன் இந்த உலகை படைக்க வேணும்னு சங்கல்பிச்சான்னா அப்படியே பிராட்டியும் சங்கல்பிக்கிறாள். அதே போல அவன் இவர்களுக்கு மோட்சம் அளிக்க வேணும்னு சங்கல்பிச்சான்னா இவாளை எல்லாரையும் தானே புருஷகாரம் பண்ணி ரெக்கமெண்டேஷன் பண்ணி, ஏன்னா பெருமாளை தான் ஸ்தோத்திரம் பண்ண நாமெல்லாம் போறோம். ஆனா பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண முடியல, பெருமாள் கோபிஷ்டனா இருக்கான், அதாவது தண்டதரனா இருக்கான். இத்தனை நாள் எத்தனை அபராதம் பண்ணேன், நான் சொன்ன சாஸ்திரங்களை எத்தனை தரம் மீறினேன், க்ஷிபாம்யஜஸ்ரம்னு கோபத்தோட இருக்கான். அப்படி கோபமா இருக்கிற எம்பெருமான தனிவித்து, அதாவது நம்ம கிட்ட வாத்சல்யத்தை காண்பிக்கிறான். வாத்சல்யம்னா ஒரு குழந்தைக்கு அம்மா எப்படி அன்பை காண்பிப்பாளோ, அன்பை காண்பித்து திருத்துறா போல நம்மளை திருத்துறது. எம்பெருமானுண்ட அவனை போய் நீங்க கேட்கிறீங்களே, அது சரியா, வால்லபியம் தன்னுடைய உரிமையை காண்பித்து அவனுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ண வேணும் அப்படின்னு பெருமாள்கிட்ட காண்பிக்கிறா. இத்தலையில் வாத்சல்யம், அத்தலையில் வால்லபியம் அப்படின்னு. அதனாலதான் சுவாமி தேசிகன், இருதலை அன்புதனால் எமை இன்னடி சேர்த்தருளும் திருவுடனே திகழ்வார் அப்படின்னு துவயச்சுருக்குன்ற இதில் சாய்க்கிறார். அப்போ பாருங்கோ, இருதலை அன்பு, ரெண்டு பேர்கிட்டையும் ஒவ்வொரு வகையான விஷயத்தை காண்பித்து இரண்டு பேரையும் அந்த அந்த ரெக்கமெண்டேஷனை கரெக்டாக பண்ணி அழிச்சுட்டு போகிறான். அப்போ பிராட்டி வெறும் புருஷகாரம் மாத்திரம்தான் பண்ணுறாளா, ரெக்கமெண்டேஷன் மாத்திரம்தான் பண்ணுறாளா, இல்லை ரெக்கமெண்டேஷன் பண்ணி அழிச்சுட்டு போயிட்டு எம்பெருமான் திருவடியிலையும் தன் திருவடியிலையும் இவனை சரணாகதி பண்ண வைக்கிறான். அப்போ அப்படிப்பட்ட பிராட்டி முதல் விஷயத்தினால காந்தஸ்தே புருஷோத்தமஹா அப்படின்னு ஸ்தாபிக்கப்பட்டாள். இரண்டாவது பணிபதிஹி. பணிபதிஹின்னா என்ன அர்த்தம், பணி அப்படின்னா பாம்பு, பணிபதிஹி அப்படின்னா இந்த ஆதிசேஷனானவர் பிராட்டிக்கும் வாகனம், பணிபதிஹி ஷையாசனம் வாகனம், அதாவது ஷையானா படுக்கை அப்படின்னு பேர். அதாவது எப்படிப்பட்டவரா இருக்கார் இந்த ஆதிசேஷன் அப்படின்னா, ஆதிசேஷன் பேரே பாருங்களேன், சேஷன் சேஷம்னா எது வந்து இவாளுக்கு சொந்தமானதோ அதை சேஷவஸ்து சேஷவஸ்துன்னு சொல்லுவாள். அதை கொண்டு இருக்கிறவாளுக்கு சேஷி அப்படின்னு பேர். சேஷினா இந்த பேனாக்கு நான் சேஷி, பேனா எனக்கு சேஷமானது. அதே போல எம்பெருமான் பிராட்டிக்கு நாம் சேஷபூதர்கள், எம்பெருமானும் பிராட்டியும் சேஷி அப்படின்ற அந்த இருவரும். அப்படிப்பட்ட பணிபதி இவருக்கு பேரே பாருங்க ஆதிசேஷன், இவர் தான் சேஷர்களுக்கெல்லாம் முதன்மையானவராம். அப்படி ஆதிசேஷன்ற பேரை படைத்த அந்த ஆச்சரியமாக இருக்கக்கூடிய அந்த ஆதிசேஷனானவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சாய்க்கிறார்.
பொய்யாழ்வார் சொல்லும் பொழுது சொல்றார், எப்படிப்பட்டவர்? சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம், நின்னால் மரவடியாம் நீழ்கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் திருமார்கரவு அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது எம்பெருமான் என்னென்ன காரியங்கள் பண்ண போறானோ அப்பப்ப அவனுக்கு அனுரூபமான காரியத்தை பண்ணி கொடுக்கறதுக்கு எப்படி அவதாரம், லக்ஷ்மணன் அவதாரம் பண்ற, பலராமர் அவதாரம் பண்ற, இந்த ஆதிசேஷன் தான். அதே போல எம்பெருமான் போய் இந்த மொத்த நம்ம வைஷ்ணவ சித்தாந்தத்தை, அதாவது வேதத்தில் சொன்ன கருத்துக்களை பரப்புறதுக்கு ஒருத்தர் அவதரிக்கணும்னா அப்ப ராமானுஷரா வந்து அவதாரம் பண்றார். இப்படி பற்பல அவதாரங்கள் பண்ணின அந்த பணிபதிகி அவர் என்ன பண்றார், பெருமாள் எழுந்து பெருமாள் நடக்க ஆரம்பிச்சார்னா கொடையா இருக்கார், உட்கார்ந்தா சிம்ஹாசனமா இருக்கார். அதே போல எம்பெருமான் நடந்து செல்லும் பொழுது எம்பெருமானுக்கு பாத ரக்ஷையா இருக்கார். இந்த தேசிய நழகா வந்து சேஷபத்தியிலெல்லாம் சாய்க்கிறார் பாதுகா சகசிரத்துல. அப்படி ஆச்சரியமாக சேஷவிருத்தி, சேஷவிருத்தினா அடிமை தொழிலையே தனக்கு ஒரு பெரிய சொத்தாக கொண்டு இருக்கக்கூடிய ஆதிசேஷனான அந்த அரவண அந்த பாம்புகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர், அப்படிப்பட்டவர் பிராட்டிக்கும் அதே கைங்கரியங்களை பண்ற. அப்ப பாருங்கோ, இருவருக்கும் சேர்ந்து சொத்து பொதுன்னு எடுத்து பாருங்கோ. அதாவது பணிபத்தின்னு ஏன் ஆரம்பிச்சார்னா, நித்திய விபூதி பிராட்டிக்கு உடமையானதுன்னு காண்பிக்கணும். அதனால முதல்ல பணிபதிஹி அப்படின்னு ஆரம்பிச்சார். ஷையான்றதுனால படுக்கையை சொல்லப்படுறது. படுக்கை எப்படி இருக்கணும்னு அதுக்கு சில லட்சணங்கள்லாம் சொல்லியிருக்கு. அதை சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாக சொல்கிறார். அதாவது படுக்கைன்னா அது கொஞ்சம் உயரமாக இருக்கணும், அது வந்து நல்லா சௌகரியமாக இருக்கணும், அதே நேரத்தில் அதில் நல்ல வாசனையெல்லாம் வரணும் இப்படின்னு படுக்கைக்கு சில லட்சணங்கள்லாம் தேசிகன் சொல்லி, இப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு படுக்கையாக சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம்ன்ற ரீதியில் பிராட்டிக்கு கைங்கரியம் பண்ணுறார், மகாலட்சுமிக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய இந்த ஆதிசேஷனானவர் பணிபதிகி ஷையாசனம் வாகனம். ஷையானா படுக்கை, ஆசனம்னா அமரக்கூடிய உட்காரக்கூடிய அந்த ஆசனமாக இருக்கிறது, வாகனம் அப்படின்னு. அடுத்தது வாகனம், அடுத்தது வந்து இப்போ முதல்ல வந்து யாரை சொல்லியாச்சு, ஆதிசேஷனை சொல்லிட்டேன். அடுத்தது யாரை சொல்கிறார் அப்படின்னா கருடனை பற்றி சொல்கிறார். அப்போ பாருங்கோ, சுவாமி தேசிகன் சாதிச்சா போல அறவும் கருடனும் அன்புடன் ஏந்தும். அதாவது பெருமாளை வந்து ஏந்தக்கூடியவாளாக இருக்கிறவா இரண்டு பேர், ஒன்று ஆதிசேஷனானவர், இன்னொன்று கருத்மான்னு சொல்லக்கூடிய பறவைகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய அந்த கருடன். அந்த கருடன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, பெருமாளுடைய கருட சேவையை நீங்கள் சேவிச்சேன்னா வேதம்ன்றது கருடன், வேதாத்மா விககேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன்மோகினி, அதான் ரெண்டாவது வரி. வேதாத்மா கருடன் வந்து வேதத்திற்கு ஆத்மா, அப்ப வேதாத்மாவான கருடன், வேதமே கருடன், கருடனே வேதம். இந்த சுவாமி தேசிகன் ரொம்ப அழகா இதுல சொல்லும் பொழுது, கருட பஞ்சாசத்துல சொல்லும் பொழுது, நேத்திரம் காயத்ரமூச்சே திருவிருதிதிச்ச சிரோ நாமதேயம் யஜூம்ஷி சந்தாம்சியங்கானி திஷ்ணாத்மபிரஜனிஷபயிர் விக்கிரகோ வாமதேவியம். எந்தெந்த வேதங்கள்னா கருடஸ்வரூபமாக வேதமே கருடனாக இருக்குன்றதை காண்பிக்கிறார். இதனால் என்ன சாதிக்கப்படுறது அப்படின்னா, அப்போ யார் கருட வாகனத்துக்கு மேலே வரானோ அவன் பரமாத்மான்னு தெரிஞ்சுன்றான். ரொம்ப சிம்பிள். ஏன்னா வேதத்து மேலே இருக்கக்கூடியவன் பெருமாள் தானே, வேதத்தின் சிரோபாகமாக இருக்கக்கூடிய உபனிஷத்தில் வர்த்திக்கிறவன் பெருமாள். அப்போ வேதந்தான் கருடன், நான் வேதத்து மேலே வரக்கூடியவன் பெருமாள். அது யார் வேதத்து மேலே வரா அப்படின்னா, தாயாரோடு சேர்ந்த பெருமாள். அதாவது தன் வக்ஷஸ்தலத்தில் அகலகில்லே நிறைமன்னு அலர்மேல் மங்கை உரைமார்பன், அப்படிப்பட்ட எம்பெருமான் தான் அந்த கருட சேவையில் சேவை சாதிக்கிறான். அப்போ யார் பரமாத்மா அப்படின்னா, திருநாரணன் தான் பரமாத்மா அப்படின்னு நன்றாக தெரியறது. இதை சொல்லும் பொழுது இந்த கருடனானவர் என்ன கைங்கரியம் பண்ணுறார் அப்படின்னா, பிராட்டிக்கும் வாகனமாக இருக்க, வாகனம் மாத்திரம்தானா அப்படின்னா, அதாவது ஆண்டாள் சாய்ச்சா பாருங்களேன், இதில் நாச்சியார் திருமொழியில் சொல்லும் பொழுது இந்த கருடனானவர் விதானமாக இருக்கா அப்படின்னு சாய்ச்சார். அதாவது பெருமாள் விளையாடிகிட்டே இருப்பாரான், கண்ணனானவன் இந்த பிருந்தாவனத்தில் விளையாடிகிட்டே இருப்பானான். விளையாடிகிட்டே இருக்கும்பொழுது இந்த கருடனானவர் என்ன பண்ணுவாரான், நல்ல உயர பறந்து கண்ணனுக்கு விதானமாக இருப்பார். விதானம்னா நல்லா மறைப்பாக இருக்கிறது, இந்த வெயில் படாத கண்ணனை காப்பாற்றக்கூடிய விதானமாக இருக்கார் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் சாதிச்சா போலே இங்கேயும் அதே விஷயத்தை சாதிக்கிறார். வாகனம் ஆசனம் அப்படின்ற ரெண்டுமாக இந்த கருடனானவன் இருக்கார் அப்படின்னு. இப்போ கருடன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவரும் நித்திய சூரி தான்,
நித்தியசூரியனா ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடியவர். அப்போ அப்படிப்பட்டவர் வேதஸ்வரூபியான கருடனானவர். அதாவது எம்பெருமானை பற்றி திருக்கண்ணவரன் எம்பெருமானை சொல்லும்பொழுது சொல்லுவேன், பெருமாள் எப்படிப்பட்ட கருடன் மேலே ஏறி எழுந்தொருளி வரார் அப்படின்னா, கொற்றப்புள்ளொன்றேறி மன்றுடைய வருகின்றான் என்கின்றாளால், வெற்றி போர் இந்திரர்க்கும் இந்திரனே ஒக்குமால் என்கின்றாளால், அந்த கஜேந்திரன் கூட்ட உடனே ஆதிபோலனான எம்பெருமான் எப்படி ஓடி விரைந்து வந்து கஜேந்திரனை காப்பாற்றுறதுக்கு வந்தானோ, அப்போ யார் மேலே எழுந்தொருளி வந்தான்னா, வேதாத்மாவான விஹகேஸ்வரரான அந்த கருடன் மேலே எழுந்தொருளி வந்தான். அப்படிப்பட்ட அந்த கருடனானவர் பிராட்டிக்கும் எப்பொழுதும், இதை ஏற்கனவே அடியன் வந்து இந்த உபன்யாசத்திலே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், அதாவது அந்த நாள் ரவிவர்மா பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்தோம்னா பிராட்டியோடு சேர்ந்த எம்பெருமான பெயிண்டிங்கில் வந்து கருட வாகனம் தான் வரைஞ்சிருப்பான். அப்போ பிராட்டிக்கும் கருட வாகனம் உண்டு, பிராட்டிக்கும் சேஷ வாகனம் உண்டு, சேஷனானவர் பிராட்டிக்கும் படுக்கையாக இருக்க, இப்படின்னு எல்லா விஷயத்திலையும் பெருமாளோடு சேர்ந்த பிராட்டி தான் அந்த பரமான தெய்வம் அப்படின்றது நன்றாக காண்பிக்கப்படுறது. அடுத்தது பிரகிருத்தியை பற்றி சொல்கிறார். பிரகிருதி பிரகிருத்தின்னு ஒரு அச்சேதன தத்துவத்தை நாம் ஒத்துன்ருக்கோம். அதாவது நம்மளெல்லாம் எம்பெருமானை காண முடியாத மறைக்கிறது இந்த பிரகிருத்தின்ற தத்துவம் தான். பிரகிருதி தான் இப்போ நமக்கு உடலாக மாறியிருக்கு. அப்படிப்பட்ட அந்த பிரகிருத்தியானது ஒரு அச்சேதனம். அச்சேதனம்னா ஞானமற்றது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஞானமற்ற பிரகிருத்தியானது நமக்கு, அந்த பிரகிருதிக்கும் பிராட்டி தான் தலைவியாக இருக்கா, மாயா ஜெகன்மோகினி. அதாவது பிராட்டி தான் அந்த பிரகிருதிக்கும் தலைவியாக இருக்கா, அந்த பிரகிருத்தியை நியமிப்பவளும் பிராட்டி. அப்போ பெருமாள் மட்டும் நியமிக்கலை, பிராட்டியும் நியமிக்கிறா. அதுவும் பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்து ஒரு நினைவாக எல்லா காரியமும் பண்ணுறான். அதாவது ஆற்றுல வந்து தம்பதிகளுக்கு அந்யோன்யம் இல்லைன்னா இவர் ஒன்று சொல்லுவார் அவா ஒன்று சொல்லுவா அப்படின்னு போகும். பெருமாளும் பிராட்டியும் அப்படி இல்லை, அந்யோன்ய தம்பதி. அவளுக்கு ஒரே குறிக்கோள் தான் என்ன அப்படின்னா, இந்த அத்தனை சேத்தனர்களும் இந்த அத்தனை மனுஷியர்களும் நம்மளை வந்து ஸ்ரீவைகுண்டத்தில் எப்பவும் நித்தியமாக அனுபவிக்கணும், அது அவர்களுடைய சொத்து, அவர்களுக்கு தருவதற்கு நாம் எப்பவும் சித்தமாக இருக்கோம்னு பிராட்டி இன்னும் அதிகமாக, பெருமாளாவது கொஞ்சம் தண்டதரத்துவம், அதாவது கொஞ்சம் கடும் கோபத்தோடு இருக்கார். ஏன்னா இவன் இவ்வளவு நாள் தப்பு பண்ணானே, இவனை விட்டு வைக்கலாமோ அப்படின்னு கோபத்தில் இருப்பேன். பிராட்டிக்கு அது கூட தோணாது. ஏன்னா சீதை எப்படி வந்து அசோகவனத்தில் இருந்த பொழுது எல்லாரையும் மன்னிக்கணும்னு ஹனுமார்ட்ட சொன்னாலோ, அதாவது அவர்கள்லாம் ராவணனுடைய பேச்சை கேட்டவா, அவர்கள் வந்து அவள் யஜமானன் பேச்சை கேட்டு என்னை ஹிம்சிச்சுட்டாளே தவிர அவள் எல்லாருக்கும் நானே சரணாகதி கொடுத்துட்டேன், சரணாகதி ரக்ஷணம் பண்ணிட்டேன், அதனால் அவர்களை ஒருத்தரையும் தண்டிக்கக்கூடாது அப்படின்னு ஹனுமார்ட்ட சொன்ன பிராட்டி அல்லவா, தனக்கு கஷ்டம் கொடுத்தவாளை கூட மன்னித்து ஏற்றுக்கொள்ள பக்குவம் வந்து மாதாக்கு தான் உண்டு. அந்த தாயான பிராட்டியானவள் எப்படி ரட்சிக்கிறான்றத இந்த ஜெகன்மோகினின்ற பதத்தில், அதாவது இந்த ஜகத்தை எல்லாத்தையும் மோகிக்கக்கூடியது, அதாவது நம்மளை பிராட்டியை இப்போ நம்மளை வந்து ஒழுங்கான விஷயத்தை தெரிய விடாமல் பண்ணுறது இந்த மாயா ஜெகன்மோகினின்னு சொல்லக்கூடிய இந்த பிரகிருதி. இந்த பிரகிருத்தியான அச்சேதன தத்துவத்தையும் நியமிக்கக்கூடியவளாக இருக்கக்கூடிய இந்த பிராட்டி அப்படின்னு சொல்லப்படுறது. இதை ராமானுஜர் ரொம்ப அழகாக வந்து இதில் சொல்லும்பொழுது சொல்கிறார், அதாவது மாயாம் அப்படின்னு சாய்க்கிறார், தெய்வீம் மாயாம் குணமையும். அதாவது மாயை, அதாவது மாயைனா ஒரு திரை போட்டு மறைக்கிற மாதிரி, நமக்கு எது உண்மையான தத்துவம் எது பரம்பொருள் அப்படின்ற விஷயங்களெல்லாம் தெரிய விடாமல் மறைக்கிறது பாருங்கோ, அந்த பிரகிருதி, அந்த பிரகிருத்தியும் நியமிக்கக்கூடியவளாக பிராட்டி இருக்காள்னு ஆளவந்தார் இரண்டு வரிகள்னால அழகாக எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் அந்யோன்யம் எப்படி இருக்கிறது அப்படின்றத காந்தஸ்தே அப்படின்றதுனால சொல்லி, அப்படிப்பட்ட புருஷோத்தமனுக்கு காந்தா, அதாவது புருஷோத்தமனான எம்பெருமான் இவளுக்கு அந்யோன்யமான கணவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்டவன் அடைந்த பிராட்டி எழுதிருக்கா அப்படின்றதையும் சொல்லிட்டு, அடுத்தது பணிபதிகின்னு சொல்லி, சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம்னு ராமாவதாரத்தில் சீதையோட சேர்ந்த எம்பெருமானுக்கு அவர் எப்படி கைங்கரியம் பண்ணாரோ அதே போல் நித்திய விபூத்தியில், நித்திய விபூத்தினா வைகுண்டத்திலையும் கைங்கரியம் பண்ணுறார் அப்படின்றத காண்பித்து, அடுத்தது வேதமே உருவெடுத்த கருடனானவர் அவர்களுக்கு எப்படி கைங்கரியம், பிராட்டிக்கும் கைங்கரியம் பண்ணுறாருன்றதை காண்பித்து, அடுத்தது மாயாம் நம்மளையெல்லாம் இந்த ஒழுங்கான, அதாவது கண்ணன் கீதையில் சொல்கிற மாதிரி இந்த மமமாயா துரத்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாயை, இந்த மாயையான பிரகிருத்தியை வந்து அதையும் தனக்கு வந்து சரீரமாக கொண்டிருக்காள்னு சொல்லிட்டு, இப்படி பிராட்டியினுடைய பிரபாவத்தை, எண்ணிலடங்கா பிரபாவத்தை முதல் இரண்டு வரிகள்னால சங்கிரகிக்கிறார். இதே போல் அடுத்த ரெண்டு வரிகளை
அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்னு சொல்லிட்டு கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.